வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம் வித் மேனகா. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான், முள்ளங்கி பராத்தா தான். எப்படி செய்யலான்றதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதாவது நம்ம தனியாக ஸ்டஃப் பண்ணி அதை வந்து உள்ளே வச்சு உருட்ட போகிறது கிடையாது. நம்ம மாவுலேயே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். முள்ளங்கி கொஞ்சமாக இருந்தது, மாவு அதிகமாக இருந்தது. நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஸோ மாவு எடுத்துட்டு நான் வந்து முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த முள்ளங்கியை நல்லா பிழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. பட் நம்ம அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இதில் எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது, ஃபுல்லாக சக்கா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இந்த முள்ளங்கிக்கு பதிலாக நம்ம நூக்கல் கூட சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கிக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம சாம்பார் பொரியல் செய்யமோ சில பேருக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா எல்லா மசாலா தூளையும் இதிலே நான் ஆட் பண்ணுறேன். ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணுமோ அதை அதிகப்படுத்திட்டு எது நமக்கு வேண்டாமோ அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. இதுலேயே காரம் எல்லாமே அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இருக்கும். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். என்கிட்ட அந்த வெறும் சில்லி பவுடர் கிடையாது, இல்லை காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம தயிர் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைத்தா மாதிரி பீட்ரூட் ரைத்தா, இல்லை ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா அதை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் பட்டர் கூட வச்சு சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ நான் வந்து பிளெயினாக தான் சாப்பிட்டேன். இதுலேயே நம்ம மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால காரமெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு தனியாக சைட் டிஷ் வந்து அவசியம் இருக்காது. டெய்லி ரைஸ் சாப்பிட்டுட்டே இருக்க சமயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். லன்ச்சுக்கு நான் வந்து மேலே மாவு பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி திருப்பி ஒரு பிசைஞ்சிட்டு வச்சிடுறேன். நம்ம வேணும்னா ரெஸ்ட் பண்ணிக்கலாம் மாவை கொஞ்ச நேரம், அப்படி இல்லைன்னா உடனே கூட சுடலாம். சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும். நான் வந்து ஆசீர்வாத் மாவு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாக, சப்பாத்தி பூரி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உருட்டிக்கிறேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு சப்பாத்தி வந்து திரட்டிக்கலாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த முள்ளங்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றது நம்ம சொன்னால் தான் தெரியும். மற்றபடி அது வந்து நார்மல் ஏதோ ஒரு சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம குழந்தைங்க கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க இதில் முள்ளங்கி போட்டிருக்கோம் அப்படின்றதுனால. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா கல் வச்சு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரேடிஷ் வந்து முள்ளங்கி வந்து அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த முள்ளங்கி கொஞ்சம் வேகும். நம்ம ஹையில் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா, ஹையில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து கீ ஊற்றினா பிடிக்காது சப்பாத்தியில். ஸோ அதனால் நான் எண்ணெயே ஊற்றிக்கிறேன். நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக முள்ளங்கி பராத்தா ரெடி ஆகிடும். இங்கே வந்து நான் பிளேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து லன்ச்சுக்கு தான் செஞ்சேன்.
டெய்லி ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, சரி அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே ட்ரை பண்ணேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ரெசிபி பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.